உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் புதன்கிழமை காலை 7 மணிக்கு துவங்கியது. களத்தில் சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை வென்றனர். மாலை 6:15 வரை நடந்த இந்த போட்டியில் 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக் முதலிடம் பிடித்து காரை பரிசாக வென்றார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கடந்த ஆண்டு முதலிடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் 17 காளைகளை அடக்கி 2 இடத்தை பிடித்தார். 12 காளைகளை அடக்கிய குன்னத்தூரைச் சேர்ந்த திவாகரன் 3 இடம் பிடித்தார். இந்த ஆண்டு முதல் பரிசு வென்றுள்ள கார்த்திக் 2022 ஆண்டிலும் முதல் பரிசு வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 810 காளைகள் அவிழ்க்கப்பட்ட இந்த போட்டியில் 83 பேர் காயமடைந்தனர். சிறந்த காளைக்கான முதல் பரிசை மேலூரைச் சேர்ந்த குணா என்பவருக்கு சொந்தமான காளை வென்றது. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் கடந்த ஆட்சிக்காலத்தில் 2018 கடைசி தரநிலையில் இருந்த தமிழகம் தமது திராவிட மாடல் ஆட்சியில் 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைந்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 7600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. அவற்றுள் 2022 ஆண்டில் மட்டும் 2250 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த இடத்தை தக்கவைக்கவும் மேலும் உயரங்களை தொட உழைக்கவும் வேண்டுகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக புகழ் பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் வட்டம் சிராவயல் கிராமத்தில் நடக்கும் மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் மாடு முட்டியதில் சிறுவன் உட்பட 2 பார்வையாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் எல்லாம் தமிழர்களின் பாரம்பரியமிக்க கலாச்சாரம். இதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரித்து புராணம் இதிகாசத்துக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திசை திருப்பும் வேலையை செய்கிறார் என்று மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிகார வரம்பற்ற விசாரணை நடத்தும் உயர்நிலை குழு அதிகார பசி கொண்ட மத்திய பாஜக அரசுக்கு துணை போகாமல் தனது விசாரணையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நிலை குழுவுக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் அரசியல் சட்டத்துக்கும் அச்சட்டம் தந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிராக மத்திய மாநில உறவை மட்டுமின்றி ஒன்றியத்துக்கே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி குறிப்பாக நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டசபைகளோடு நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளையும் இணைத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஆய்வு வரம்புகளை வெளியிட்டுள்ள செயல் என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவர் முறையிலான ஆட்சியை நோக்கியும் செல்வதாகவும் அமையும் என்று திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணிக்கும் எதிரணியான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையிலான வரலாற்று ஒற்றுமை என்பது ஊழலும் முறைகேடும் மட்டுமே என்று அம்மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கைக்காக பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற இருக்கிறோம். எனவே அதிக எண்ணிக்கையில் மக்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கை எடுத்துள்ளோம். இன்னும் சில வாரங்கள் தான் உள்ளன. அதற்குள் மக்களின் கருத்துக்களை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பெற திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் விவரித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு படிக்க செல்லும் மாணவர்களில் கடந்த ஆண்டில் 86% சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டின் குடியேற்றத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் இந்தியா கனடா இடையேயான உறவில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இங்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிட்டது. இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவு எவ்வாறு மேம்படும் என்பது குறித்து என்னால் சொல்ல முடியாது. அதற்கான வெளிச்சம் தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வங்கி பங்குகளின் சரிவு மற்றும் ஆசிய பங்கு சந்தைகளின் பலவீனமான போக்குகள் காரணமாக இந்திய பங்கு சந்தையில் புதன்கிழமை கடும் வீழ்ச்சி ஏற்பட்டது. சென்செக்ஸ் 1600 புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிவை சந்தித்தது. பல்வேறு காரணங்களால் சரிவு தூண்டப்பட்டாலும் மிகப்பெரிய தனியார் கடன் வழங்குநரான HDFC வங்கி பங்கின் வீழ்ச்சிதான் பங்குச்சந்தை சரிவின் முக்கிய காரணியாக இருந்தது. சீனாவின் மக்கள் தொகை 2023 ஆண்டில் தொடர்ந்து 2 ஆண்டாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் 142.57 கோடியாக இருந்த மக்கள் தொகை தற்போது 140.9 கோடியாக உள்ளது. கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது.